ஆமா, இன்னைக்கு ஐயன் கவுண்டர் வயல்ல நடவு ஆரம்பமுங்க. அதனால கவுண்டர் அம்மா தான் முதல் நடவு நடவு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். சரி வரோம். அப்படி வாழை போட்டுக்கு. நல்லது. என் பொண்டாட்டி கரும்பு காட்டுக்குள்ள இன்னொருத்தன் கூட படுத்திருந்தத நானே என் கண்ணால பாத்தங்க. மத்தவெல்லாம் மூக்காலைய பாப்பான், இவர் மட்டும் கண்ணால பாத்தாரன். சொல்ல வேண்டியதை சொல்லுப்பா. சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டவளோட இனிமே குடும்ப நடத்தன தயாரா இல்ல. பாருங்க பண்ண, தயவு செஞ்சு வெட்டி விட்டுருங்க. உடனே முடிவெடுத்துட முடியுமா? நீ என்னமா சொல்ற? இல்லைங்க, நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க. அவர் வேணுமென்ன என் மேல பழிய போடுறாரு. பஞ்சாயத்துல இதை நம்பாதீங்க. இவங்க ரெண்டு பேரும் சொல்றத கேட்கும் போது யார் பக்கம் தீர்ப்பு சொல்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கீங்க. அப்ப ஒன்னு செய்யுங்க, இந்த பக்கம் வந்துருங்க. அந்த பதவியில நான் உட்காந்துக்கிட்டு நான் தீர்ப்பு சொல்லிடுறேன். நீ வேற ஏன் குழப்பற? இது கூட நியாயமா இருக்க. நான் சொல்றேன், அதை ஏன் ஆற்ற? ஆட்டுல என்ன வராதுங்க. ஆம்பளைங்க 1000 தப்பு பண்ணலாம், பொம்பளைங்க கெட்டு போனா கெட்டு போனதுதான். யாரு கெட்டு போனவ? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எங்க கவுண்டர் அம்மா அறுவாளும் கையுமா வந்திருக்கு, ஏதோ விவகாரம் நடக்க போகுது. எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, வரட்டுங்களா? இல்லையா, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். என்னடா இது, தைல அருவாளோட கவுண்டச்சி பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களாக்கு? இந்த ராசாத்தி பஞ்சாயத்துக்கு இந்த அருவாள் ரொம்ப முக்கியம் தானே கொண்டு வந்திருக்கேன். ஏனுங்க நான் சொல்றது கரெக்ட், ராசாத்தி புருஷன் சொல்றது கரெக்ட்ங்கற. என்னங்கற நீ? ஓன்ற பொண்டாடி கேட் போயிட்டாங்கற, அப்படிதானே? ஆமாங்க. கேட்டு போன ஒருத்தி இந்த ஊருக்குள்ள உசுரோட இருக்கப்படாது. இருந்தா இந்த ஊர் பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே அவமானம். அதனால நீ என்ன பண்ற? உன் பொண்டாட்டிய வெட்டுற. பஞ்சாயத்து கிஞ்சாதன பாக்க வேண்டாம், நீ வெட்டுப்படு, நான் பாத்துக்கிறேன். வெட்டுறதா? இது என்ன பஞ்சாயத்தா கசாப்பு கடையா? அதானே, ஒண்ணுமே புரியல. வாங்கு வாங்குறா, பொண்டாட்டி வெட்டுற. வெட்டுறா. என்ன ரோசன, ஏன் ரோசனை பண்ண மாட்டேன்? அட, நெசம் போலவே ராசாதி கரும்பு காட்டுக்குள்ள இன்னொருத்த கூட இருக்குதுன்னு பாத்துட்ட. என்ன பண்ணிருக்கோனோ நீ? அப்பவே அவளை வெட்டி அந்த தலையை எடுத்துட்டு இந்த பஞ்சாயத்துல வந்து நின்னா எல்லாரும் நம்பிருப்பாங்க. அட, நான் கூட நம்பிருப்பேன், ராசாதி கெட் போயிட்டான்னு. அதை உட்பாட்டு இன்னொருத்தைய வச்சுக்கிறதுக்காக இருக்கிறவளை வெட்டி விட பாக்குறிய நீ? நேத்துக்கே நீ இப்படி ஒரு பஞ்சாயத்து கூட்டு வேணும் போனாலும் தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணா தெரியுமா? கிணத்துல விழுந்து போசுக்குன்னு உசுரோட பார்த்தா. நல்ல வேலை நான் பார்த்தா அவளை சமாதானப்படுத்தி இப்ப இந்த பஞ்சாயத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கேன். நீ எல்லாம் ஒரு என்னங்க நான் சொல்றது? ஆம்பளையான்னு கேக்குறாங்கடா. பொண்டாட்டி மேல தெரியாம பழி சொல்லி போட்டு மன்னிச்சுக்குங்க. மன்னிச்சு போடுறதா? நான் என்ன, எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஏரா சதி, இங்க வா. போன்ற புருஷன் உன் மேல அநியாயமா பழிய போட்டு பஞ்சாயத்தை கூட்டினான்னு இல்ல? இந்த மாதிரி வேக்கம் கெட்ட புருஷனோட வாடுறது விட வெள்ள பொடிய கட்டிட்டு இந்த ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கலாம். இந்தா நீ வெட்டு வெட்டு. இங்க வெட்டுனாங்க அப்புறம் அங்க வெட்டுங்கிறாங்க. சீக்கிரம் பஞ்சாயத்து முடிங்க, இல்லைன்னா நம்மள வெட்டிடுவாங்க போல இருக்கு. சும்மாரிய, நீ வேற சூடேத்திட்டு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம்ல, சூடா தான் இருக்கும். அப்புறம் எப்ப? அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவரை விட்டுடுங்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.
பாத்தீங்கல்ல, இதாயா நம்ம ஊர் மண்ணுங்கிறது. ஆம்பளைங்களுக்கு மான ரோசங்கிறது மூக்குல படியது பாரு, வேர்வை மாதிரி தொடச்சிட்டு போயிடுவீங்க. பொம்பளைங்களுக்கு அப்படி இல்ல, மான ரோசங்கிறது உடம்புல ஒரு ரத்தமாக்கும். ராசாத்தி நல்லவன நீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, பரவன பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. என்னங்க நான் சொல்றது? கரெக்ட். வாங்க போலாம். இருங்க, நானும் வர்றேன். சரியா, இந்த பஞ்சாயத்துக்கு தலைவர் நானா இல்ல அவள? அதானே கண்ணகி சிலம்போட வந்த மாதிரி கவுண்டச்சி அம்மா அருவாளோட வந்து தீர்ப்பு வழங்கிட்டு போறேன். நல்ல வேலை, கண்ணகி ஊர எரிச்ச மாதிரி இவன் நம்மள எரிக்காம விட்டாளே. அப்படி எரிச்சிருந்தா நம்ம எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. எல்லாத்துலயும் உனக்கு நக்கல் தாயா, போற போக்க பார்த்து அவளே தலைவி ஆயிடுவோ போல் இருக்கு. தலைவியாக விடவே கூடாது. அத்தனை பேரையும் பிரிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்ச்சி ஆக்கிடுவோம். உள்ள பூச்சி மடியில கட்டின மாதிரி எந்திரிய. அப்பா, இப்ப நமக்கு பதவி கிடைச்சாச்சு. வாங்குங்க.